விஷன் கியா நம்பகமான பார்வை இப்ப யாரும் வர வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை சூரியன் யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம் விருமன் திரைப்படம் வெளியாகியாச்சு இந்த திரைப்படத்தினுடைய முன்னோட்டம் எல்லாமே நாங்க பார்த்திருக்கோம் அந்த முன்னோட்டத்தை பார்க்கும் பொழுதே இந்த திரைப்படம் எப்படி இருக்க போகிறதோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லோரும் மத்தியிலையும் வந்து காணப்பட்டது அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துல வந்து ஒரு சிறப்பான விஷயம் இருக்கிறது அது என்ன அப்படின்னு சொன்னா இயக்குனர் சங்கரினுடைய மகளான அதிதி சங்கர் நடிகையாக அறிமுகமாகும் திரைப்படம் வந்து இந்த விருமன் திரைப்படம் அது மட்டும் இல்லாம விருமன் திரைப்படத்துல கார்த்திக்கு ஜோடியாக நடிச்சிருக்கிறாங்க சரி இப்ப நாங்க அந்த படத்துக்குள்ள போ இயக்குனர் முத்தையாவினுடைய இயக்கத்துல கார்த்தி அதிதி சங்கர் ராஜ்கிரண் சூரி கருணாஸ் ஆகியோர் இணைந்து நடித்து வெளியாகிய திரைப்படம் தான் விருமன் திரைப்படம் குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது ஒரு திரைப்படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இயக்குனர் முத்தையாவினுடைய திரைப்படங்களை வந்து பாருங்க அவர் இயக்குகின்ற திரைப்படங்கள் எல்லாமே இந்த குடும்பம் சம்பந்தமாக குடும்பம் சார்ந்ததாகத்தான் இருக்கு குறிப்பாக இவர் இயக்கக்கூடிய கதைகள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தந்தை மகனுக்குமான உறவு தாய்க்கும் மகனுக்குமான உறவு அண்ணன் தங்கைக்குமான உறவு இப்படி பல வகையான உறவுகளை மையப்படுத்தி தான் இவருடைய படங்கள் வந்து அமைந்திருக்கும் அதே மாதிரி தாங்க இந்த திரைப்படமும் கூட அப்பா மகன் இந்த இரண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய உறவை மையப்படுத்தி தான் இந்த திரைப்படம் வந்து அமைந்திருக்கிறது பொதுவாக முத்தையாவினுடைய கதைகள் அப்படின்னு சொன்னாலே கிராமத்தை மையமாக கொண்டுதான் இருக்கும் இந்த திரைப்படம் வந்து அப்படியாகத்தான் அமைந்திருக்கிறது இயக்குனர் முத்தையா இதுவரைக்கும் இயக்கிய திரைப்படங்கள் எல்லாமே ஒரே சாயலா தான் இருக்கு சரி இந்த திரைப்படம் சரி ஏதாவது வித்தியாசமான முறையில இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சா இந்த திரைப்படமும் ஏற்கனவே இயக்கிய திரைப்படங்களினுடைய சாயலாகத்தான் இருந்திருக்கிறது இது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாகவும் இருந்திருக்கிறது கொட்டிப்புலி கொம்பன் புலிகுத்தி பாண்டி மருது கொடிவீரன் இப்படியான வரிசைகள்ல இயக்குனர் முத்தையா இயக்கிய திரைப்படம் தான் விருமன் திரைப்படம் இந்த படம் மாதிரி தாங்க இந்த படமும் இருக்கு இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசமே இல்ல அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டாங்க கதாநாயகனுக்கும் கதாநாயகனினுடைய அப்பாவுக்கும் இடையிலான பிரச்சனை தான் இந்த விருமன் திரைப்படம் தன்னோட அப்பாவினுடைய நடவடிக்கை கதாநாயகனுக்கு பிடிக்கல கதாநாயகனினுடைய நடவடிக்கை அப்பாவுக்கு பிடிக்கல இந்த அப்பா மகன் சண்டைக்குள்ள என்ன நடக்கிறது இரண்டு பேரும் கடைசியில ஒன்னு சேர்ந்தாங்களா இதுதான் இந்த திரைப்படத்தினுடைய கதை சரி இந்த திரைப்படத்துல நடிச்ச கதாநாயகன் கார்த்தியை பத்தி சொல்லவே தேவையில்லை கொம்பன் படத்துல நடிச்ச கார்த்தியை கூட்டிட்டு வந்து விருமன் படத்துல நடிக்க வச்ச மாதிரியே இருந்தது அடுத்து நம்ம கதாநாயகி அதிதி சங்கர் அதிதி சங்கருக்கு இந்த திரைப்படம் முதல் திரைப்படம்னு சொல்றாங்க ஆனா இந்த திரைப்படத்தை பார்த்தா அவர் நடிச்ச முதல் திரைப்படம் மாதிரியே இல்ல அப்படி பக்காவா நடிச்சிருந்தாங்க விருமன் திரைப்படத்துல புதுசா என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா விருமன் திரைப்படத்துல புதுசா அறிமுகமாக்கி இருக்க நடிகை அதிதி சங்கர் மட்டும்தான் இந்த திரைப்படத்துல புதுசா இருக்கிறாங்க மற்ற எல்லாமே எல்லாம் கலந்த கலவையாதான் இருக்கு குடும்ப சென்டிமெண்ட் கலகலப்பான நாயகி நகைச்சுவைக்கு நம்ம சூரியன்னு சொல்லி ஒரு வகையில இந்த திரைப்படம் பாக்குற மாதிரியும் இருந்தது சரி படம்னா இப்படின்னா பாட்டு எப்படி சொல்லவே தேவையில்லை ஏன்னா இசையமைப்பாளர் நம்ம யுவன் சங்கர் ராஜா பொதுவாக இவர் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரியான பாடல்களை தான் எப்பயுமே வந்து இசையமைப்பாரு குறிப்பாக இயக்குனர் முத்தையாவினுடைய படங்கள்ல வெளியாக கூடிய பாடல்கள் எல்லாமே வந்து சூப்பர் ஹிட்டான பாடல்களாகத்தான் இருக்கும் அதே மாதிரி தாங்க இந்த திரைப்படத்துறையும் வந்து சூப்பர் ஹிட்டான பாடல்கள் வந்து வெளியாகி இருக்கிறது படம் சோர்ந்து போற இடத்துல எனர்ஜி ட்ரிங்க் கொடுக்கிற மாதிரி இடைக்கிட நல்ல நல்ல பாடல்களையும் கொடுத்திருக்கிறாரு யுவன் சங்கர் ராஜா நீண்ட நாளா எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கு குடும்பத்தோட சேர்ந்து போய் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கு ஏற்ற மாதிரியான படம் இன்னுமே வரலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா நீங்க நினைச்ச மாதிரியே குடும்பத்தோடு சேர்ந்து போய் பார்க்க கூடிய திரைப்படம் தான் விருமன் திரைப்படம் ஆகவே கண்டிப்பாக குடும்பத்தோடு சேர்ந்து போய் பாருங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்